வணக்கம். இன்றைய வீர தலைமுறை செய்திகள். பூதப்பாண்டி பேரூராட்சி துவரங்காடு பகுதியில் நரிப்பாளம் என்ற ஊரிலிருந்து சுபலா என்ற ஒரு சகோதரி ஒரு காணொளியை ஒரு சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார். அந்த காணொளியில் அவர் கூறியிருப்பதாக அந்த ஊரில் சுமார் 50 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், அவர்கள் அனைவரும் கூலி தொழிலாளர்கள் என்றும், தற்பொழுது கொரோனா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் வேலைக்கு செல்ல முடியாமல் வருமானம் இன்றியும் தமிழக அரசு வழங்கி வரும் கொரோனா நிவாரணத் தொகையும் கிடைக்க பெறாமலும் குடிக்க தண்ணீர் இல்லாமலும் கை குழந்தைகளுக்கு பால் வாங்க பணம் இல்லாமலும் பசியினால் தவித்து வருவதாக அந்த காணொளியில் அவர் பதிவிட்டிருந்தார். எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். அதே போல இந்த மக்களுக்கும் எல்லாரும் மெயின் பிரச்சனை எங்களுக்கு அரசு அறிவித்துற எல்லா கிராமங்கள்லயும் செய்த அடிப்படை வசதி எங்களுக்கு செய்யணும். கண்டிப்பா நாங்க அதுக்காண்டிதான் நாங்க போராடுவோம். தண்ணிக்கும் அந்த காணொளியை கண்ட அந்த பகுதியை சேர்ந்த சில அரசியல் பிரமுகர்கள் அந்த சகோதரியை மிரட்டல்கள் விடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த சகோதரி நேற்று மீண்டும் ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தார். அதில் அவர் தன் தன் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும், பசி ஒரு புறமும் மிரட்டல்கள் மறுபுறமும் தன்னை வாட்டி வருவதாக பதிவிட்டிருந்தார். இதனை கண்ட நமது வீர தலைமுறை பத்திரிகையாளர்கள் வேதனைக்குள்ளாகினர். அதனைத் தொடர்ந்து நமது வீர தலைமுறை பத்திரிகையாளர் நிருபர் எஸ் ஜே ஷியாம் சுஜித், ரமேஷ்குமார் மற்றும் ஸ்ரீகுமார் கர்பட் மற்றும் சமூக ஆர்வலர் சங்க நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து அந்த சகோதரியையும் அந்த ஊர் மக்களையும் நேரில் சென்று அவர்கள் குறைகளை செய்திகளாக சேகரித்து அவர்களுக்கு ஆறுதலும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அரசு வழங்கி வரும் கொரோனா நிவாரணத் தொகையை பெற்று தருவதாக உறுதியளித்தனர். அந்த காணொளியை இப்பொழுது காணலாம். ஊர்ல வந்து பார்த்த பிறகு அங்க எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லி நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற பல்வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செய்தியாளர் ஹரிணி.